வாங்க வணக்கம். இப்ப நிகழ்ச்சிக்கு போவோமா? உள்ளே இருக்கிறது தன்னுடைய தாய்மை மாடு சொன்னதை நினைச்சு குழப்பத்தோடு உள்ள போனா இல்லையா மதனகேசரி? இப்போ அங்க என்ன நடக்க போகுதுங்கிறத பாப்போமா? இந்த இளவரசன் மதனகேசரி உள்ள போறான் இல்லையா, அந்த காந்தரூபி பார்க்கறான். அவன் ஏற்கனவே குழந்தையை பெற்று பாலே கொடுத்ததில்லை, இவனும் பிறந்ததுலேருந்து பாலே குடிச்சதில்லை தாய்கிட்ட. இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்குறாங்க. அப்போ திடீர்னு அந்த காந்தொருப்பி கிட்டேருந்து மார்பகத்திலேருந்து பால் பீச்சி இவன் முகத்தில் அடிக்குது. இவனுக்கு ஒரே அதிர்ச்சி. சே, ஏதோ தவறு இருக்குது, என்னன்னு தெரியலையே, நம்ம ஏதோ தவறு செய்ய போகிறோமோ, நடக்கிற விஷயம்லாம் நல்லதாக தெரியலையேன்னு சொல்லி உடனடியாக திரும்பி அரண்மனைக்கு வந்துடுறான். இரவு முழுக்க தூங்காமல் உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். காலையில் மன்னன் கெந்தேஸ்வரன் எழுந்து தன் இளவரசனை மதனகேசரியை காணாமேன்னு தேடுறான். அப்போது மதனகேசரியை தேடி வரும்போது ஒரு மூலையில் உட்காந்து முடங்கி போய் கிடக்கிறான். அவனுக்கிட்ட போய், என்ன மதனகேசரி, ஏன் இப்படி ஒடுங்கி போய் கிடக்கிற, ரொம்ப சோகமாகவும் இருக்கிறிய, என்ன காரணம்னு சொல்லி அந்த மன்னன் வந்து இந்த மதனகேசரிகிட்ட கேட்குறான். மதனகேசரி மன்னன்கிட்ட சொல்கிறான், ஐயா, நான் யார், என்னுடைய குலம் என்ன, நான் தாசு குலத்தில் பிறந்தவனா இல்லது வேறு குலத்தில் பிறந்தவனா, என்னுடைய உண்மையான வரலாறு என்னன்னு கேட்குறான். அதுக்கு மன்னன் சொல்கிறான், உன் வரலாறு எனக்கு தெரியாது, நான் ஒரு தடவை அம்மன் கோயிலுக்கு போயிருந்தேன், அம்மன் கோயில் போயிருக்கும்போது அம்மன் காலடியில் நீ கடத்தப்பட்டிருந்த, சரி குழந்தை நல்லா இருக்குது, அம்மன் கொடுத்த குழந்தைங்க உன்னை தூக்கிட்டு வந்து நாங்கள் வளர்த்து வர்றோம், உனக்கு அந்த ராஜ முறைப்படி உனக்கு அத்தனையும் செஞ்சு வளர்த்து வருகிறோம்னு சொல்கிறார். அதுக்கு மதனகேசீஸ்வர் சொல்கிறான், நேற்று இரவு ஒரு தாசி வீட்டுக்கு போயிருந்தேன், அந்த தாசி வீட்டில் அந்த பசு இப்படி சொன்னிச்சு, அந்த தாயினுடைய மார்பகத்திலேருந்து பால் பீச்சு அடித்தது, எனக்கு என்னன்னு புரியலை, இதை நீங்கள் சொல்லணும்னு சொன்ன உடனே அந்த மன்னன் தாசியை கூப்பிட்டு அனுப்புகிறான். அதுக்கு தாசி கூட அந்த காந்தரூபியும் அரண்மனைக்கு வர்றான். அந்த காந்தரூபியை பார்த்த உடனே அந்த மன்னனுக்கு தன் மருமகளோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் முகச்சாடையில் தெரியுது. ரொம்ப வருஷாச்சு இல்லையா, சந்தேகம் வருது. இருந்தாலும் அது நேரடியாக ஒத்துக்க முடியாது, எல்லாருடைய விசாரணைக்கு அப்புறம்தான் உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சு ஏற்றுக்கணும். உடனே தாசிக்கிட்ட, நீ இவ யார்? அந்த தாசி சொல்கிறா, ஐயா, ஒரு நாள் நான் காட்டில் என் மகள் ஒருத்தி குழந்தையோட இறந்து போயிட்டா, வயிற்றில் குழந்தையோட இறந்து போயிட்டா, அவளை எரிக்கிறதுக்காக நான் வந்து சுடுகாட்டுக்கு போயிருந்தேன். அப்போ இந்த பெண் வந்தா, வந்து துக்கத்தோட அந்த நெருப்பில் இவளும் விழுந்து தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணினான், நான் அவளை தடுத்து நிறுத்தி நான் கொண்டு போய் வச்சுக்கிட்டேன். அப்போ இவளுக்கு பேர்காலமாக இருந்தது, குழந்தையும் பிறந்தது, அது ஆண் குழந்தையாக பிறந்து போச்சு. சரி, ஆண் குழந்தை பிறந்தால் நம்ம வம்சத்துக்கு நம்மளுடைய தாசி குலத்துக்கு சரியாக வராதுன்னு சொல்லி மருத்துவச்சியை கூப்பிட்டு இந்த குழந்தையை கொண்டு போய் கொன்னுடுன்னு சொல்லி மருத்துவச்சிக்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். அப்போது இவளுக்கு பக்கத்தில் ஒரு பொம்மையை கொண்டு போய் போட்டு, மரபொம்மையை போட்டு, இதுதான் உனக்கு பிறந்ததுன்னு சொன்னேன். இவளும் நம்ப முடியாமல் அதே நேரத்தில் என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லையன்னு சொல்லி ஏற்றுக்கிட்டு அப்படியே என் கூட வளர்ந்து வர்றா. இதுதான் நடந்தது. அந்த மருத்துவச்சி அந்த குழந்தைய என்ன பண்ணான்னு எனக்கு தெரியாது, அவளை கூப்பிட்டு கேட்டால் தான் தெரியும்னு சொல்லி அந்த தாசி சொல்கிறான். உடனே மன்னன் அந்த மருத்துவச்சியை கூப்பிட்டு வர சொல்லி விசாரிக்கிறான். அப்போ மருத்துவச்சி சொல்கிறா, ஐயா, இந்த தாசி அந்த ஆண் குழந்தை பிறந்த உடனே என்கிட்ட கொடுத்து போய் கொண்டுட சொன்னால், எனக்கு ஆண் குழந்தையை கொள்றதுலையும் அது பெரிய பாவம்னு மனசுக்குள்ளே பட்டுச்சு, ரெண்டாவது குழந்தையும் ஒரு ராஜவம்சம் மாதிரி ஒரு கலையாக இருந்தது, சரி இது நமக்கு சரியாக வராதுன்னு சொல்லி நான் போய் ஒரு பாம்பு புத்துக்கிட்ட போட்டுட்டு வந்துட்டேன், அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறான். உடனே ராஜா, சரி இதுக்கு மேலே நம்ம விசாரிக்கிறோன்னா அம்மன் கோயில்கிட்ட போய் நம்ம தவம் இருந்து கேட்போம்னு சொல்லி தன் படை பரிவாரங்களோடு நேராக அம்மன் கோயிலுக்கு போகிறாரு. அம்மனுக்கிட்ட போய் பெரிய பூஜைகள்லாம் பண்ணி அம்மனுக்கிட்ட கேட்குறார், அம்மனே, இந்த குழந்தை உன் காரடியிலேருந்து நான் எடுத்துக்கிட்டு போனேன், இந்த குழந்தை தன்னுடைய பூர்வீக வரலாறு என்னன்னு இப்போ அந்த மதனகேசரி என்கிட்ட கேட்குறான், நான் என்ன பதில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, அவனுடைய குலங்கோத்திரம் என்னன்னு எனக்கு தெரியல, அவனுடைய பூர்வீகத்தை பற்றி நீதாமா சொல்லணும்,
ஏன்னா உன் காலில் உன் காலடியில் கிடச்ச குழந்தை அப்படின்னு சொல்லி ராஜா அம்மனை கேட்குறார். அதுக்கு அம்மன் சொல்லுது, பக்கத்தில் இருக்கிற பாம்பு புத்தில் அந்த குழந்தை கிடந்தது, அங்கே ஒரு ஐந்து தலை நாகம் என்ன பண்ணுச்சு அதை தூக்கிட்டு வந்து என் காலடியில் போட்டுச்சு. நான் வெளியில் வந்து பார்த்தேன், அதனுடைய முகம் எல்லாத்தையும் நன்னுடைய பார்க்கும்போது அது உன்னுடைய பேரன். இவன் காந்தரூபனுக்கும் காந்தரூபிக்கும் பிறந்த குழந்தைன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. அதனால தான் மறுநாள் நீ வரும்போது இந்த குழந்தையை உன் கையில் ஒப்படைச்சு அவன் ராஜாவாக வளரணும்னு சொல்லி உன்கிட்ட ஒப்படைச்சேன் அப்படின்னு சொல்லி அந்த கதையை சொல்லுது. அதுக்கு ராஜா கேட்குறாரு, காந்தரூபன் காணாமல் போய் ரொம்ப நாளாச்சே, இவை என் மருமகள் எப்படி கற்பவதியானாளுங்கிற சந்தேகமே என்ன தீரலையே, இவன் காந்தரூபனுக்கு பிறந்தாங்கிறதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்கும்போது அம்மன் சொல்லுது, நீ ஒரு மாளிகை கட்டி காந்தரூபனையும் காந்தரூபியும் ஒரு உப்பரியில் வளர்த்து வந்த, யார் கண்ணிலையும் படாமல் வளர்த்த, அந்த நேரத்தில் தேவலோகத்திலிருந்து அந்த கந்தர்வ கன்னிகள் பூமிக்கு அடிக்கடி வந்து இங்குள்ள நீர்ச்சுனையிலையும் அருவிலையும் குளிச்சுட்டு போகும்போது காந்தரூபனை பார்த்து ஆசைப்பட்டு அவனை தூக்கிட்டு போயிட்டாங்க. அங்கே போய் அவனை வச்சுக்கிட்டு இருக்கும்போது கொஞ்ச நாள் மனம் இறங்கி அவனை ஒரு சுயநினைவு இல்லாமல் கீழே கொண்டு வந்து அந்த உப்பரிகையில் காந்தரூபிக்கு பக்கத்தில் படுக்க வச்சுட்டு போயிடுவாங்க. அந்த நேரத்துல எல்லாம் காந்தரூபிக்கு ஒரு மயக்கத்தை கொடுத்துருவாங்க. இப்படி எட்டு நாளைக்கு ஒரு முறை காந்தரூபன் விண்ணுலகத்திலிருந்து கீழே வருவான், இங்கே படுத்திருப்பான், திரும்ப போயிடுவான். இப்படி இந்த சம்பவம் நடந்ததுனால தான் காந்தரூபி கற்பவதியானால் மற்றபடி அவர் தவறே செய்யலைன்னு சொல்லி அம்மன் சொல்லுது. உடனே ராஜா சந்தோஷப்பட்டு அரண்மனைக்கு திரும்பி வர்றார். அரண்மனையில் எல்லோரும் ஆவலோடு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ராஜா என்ன சொல்ல போகிறாரு, அம்மன் என்ன விவரம் சொல்லி அனுப்பிச்சிச்சின்னு சொல்லி அவளோட காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் காந்தரூபியை பார்த்து அங்கே வந்திருக்கிற தாசியோட நின்றுக்கிட்டு இருக்கிறான் அவளும். காந்தரூபி, வா மருமகளே, நீ எந்த தவறும் பண்ணலை, உனக்கு பிறந்த குழந்தை தான் இது. அந்த காந்தரூபனை வந்து தேவக்கண்ணீர்கள் தூக்கிட்டு போய் அந்த கதையை சொல்கிறார். அவர் அங்கே தூக்கிட்டு போனது எட்டு நாளைக்கு ஒரு முறைக்கு வந்தது போனது, அந்த முறையில் தான் உனக்கும் காந்தரூபனுக்கும் பிறந்த குழந்தை தான் சொன்ன உடனே அவளும் சந்தோஷப்பட்டு அங்கே இருக்கிற அந்த மன்னருடைய 120 மனைவிகளும் சந்தோஷப்பட்டு அவனை வாரி அணைச்சிக்கிறாங்க. அப்போது கேட்குறாங்க, இந்த காந்தரூபன் எங்கே இருக்கிறான்னு கேட்கும்போது அதுக்கும் ஒரு ராஜா சொல்கிறாரு, அதுக்கும் நான் அம்மனுக்கிட்ட கேட்டேன். அம்மன் சொன்னிச்சு, காந்தரூபி தவம் இருந்து விரதம் இருந்து அந்த கந்தர்வ கன்னிகள்கிட்ட போய் கேட்டால் தன் கணவனை மீட்டு தந்துடுவாங்கன்னு சொன்னிச்சு. அதனால் அம்மா காந்தரூபியே, நீ அந்த தேவகன்னியர்கள் அந்த கந்தர்வ கன்னியர்களை நோக்கி நீ விரதம் இருந்து நீ ஒரு பூஜை நடத்து, உன் கணவன் மீண்டு வருவான்னு சொன்ன உடனே அந்த காந்தரூபி விரதம் இருக்கிறா அந்த கந்தர்வ கன்னிகளை நோக்கி. கொஞ்ச நாள் கழித்த உடனே அந்த கந்தர்வ கன்னிகள் வந்து மனம் இறங்கி காந்தரூபனை கொண்டாந்து கீழே காந்தரூபிக்கிட்ட விட்டுட்டு போகிறாங்க. மன்னர் வந்து அந்த மருத்துவச்சியை கூப்பிட்டு, மருத்துவச்சி என் பேரனை நீ கொல்லாமல் காப்பாற்றினதுக்கு ஒரு சன்மானம் தரேன்னு சொல்லி சன்மானத்தை அவளுக்கு கொடுத்துட்டு அந்த தாசியை கூப்பிட்டு, நீ இந்த ஆண் குழந்தையை கொல்ல சொல்லி நீ உத்தரவு போட்டதுனால உனக்கு தண்டனை தர்றேன்னு சொல்லி அவளுக்கு ஒரு தண்டனையை கொடுத்துட்டு இவர் தன் அரண்மனையில் காந்தரூபனை அரசனாக்கிட்டு வாழ்ந்து வர்றாங்க. இந்த கதையை தலையனை சொல்லிட்டு அங்கு வந்திருக்கிற அந்த வியாபாரியை பார்த்து, ஐயா வியாபாரியாகி வந்திருக்கிற விக்ரமாதித்த ராஜாவே, கதை போதுமா, உன்னுடைய வரலாறுலாம் நான் சொல்லிட்டேன், இதுதான் நீ ராஜாங்கிறதுக்கு ஒரு அடையாளம், நீ இனிமேல் உன்னுடைய சௌகரியப்படி இங்கே இருக்கிற ராணியை கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக உன் நாட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி தலையனை இந்த கதையை முடிக்குது. இது சுற்றி அந்த மஞ்சத்தை சுற்றி கேட்டிருந்த மந்திரியார் மன்னர் அவங்களுடைய ஆலோசகர்கள் எல்லாரும், ஆஹா இவ்வளவு நேரமும் இங்கே வந்திருந்தது வந்து நம்ம விக்ரமாதித்த ராஜா, அவரோ பெரிய மன்னன், நம்மோ தவறிழைக்க பார்த்துட்டோம் வியாபாரி நினச்சி தவறான ஒரு எண்ணத்தை உருவாக்கிக்கிட்டேன்னு சொல்லி அவங்க துக்கப்பட்டு வர்ற நேரத்தில் அந்த ராணியும், ஆஹா ஒரு விக்ரமாதித்த ராஜன்கிறவன் ஒரு மிகப்பெரிய மன்னன், நாம் சரியாமத்தான் நம்ம சரியாகத்தான் அவனுக்கு மாலையிட்டிருக்கிறோன்னு சொல்லி அவனுடைய காரடியில் வந்து விழுகிறான். உடனே உடன் நல்ல நாள் பார்த்து அந்த மன்னன் அவளுக்கு முறையாக திருமணம் செஞ்சு கொடுத்து மன்னரோட அனுப்பிச்சு வைக்கும் பிறகு
அந்த நிறைய சீர்வரிசையெல்லாம் கொடுத்து அனுப்புகிறார். அந்த சீர்வரிசையெல்லாம் கொண்டு போய் அந்த சிறுவனை கொண்டு போய் ஒரு வீட்டில் விட்டு வந்திருந்தார் இல்லையா, அந்த மீன் வயிற்றிலேருந்து காப்பாற்றி அவனுக்கு காப்பாற்றினவனுக்கிட்ட போய் அந்த சீர்வரிசையெல்லாம் கொடுத்து நீ சந்தோஷமாயிருன்னு சொல்லி வேதாளத்தையும் அந்த சிறுவனையும் அழைச்சிக்கிட்டு தன்னுடைய உச்சிமாகாளி பட்டணத்துக்கு வந்து அந்த வேதகோவிந்தன் கூப்பிட்டு, அந்த பையனுடைய அப்பா வேதகோவிந்தன் அவனை கூப்பிட்டு, ஐயா உன் மகனை மீட்டுட்டு வந்துட்டேன், நீ சந்தோஷமாக உன் பையனோட இருன்னு சொல்லி அவனை அனுப்பிச்சு விட்டுட்டு அந்த அரியாசனத்தில் ஏறி தன் ஆட்சியை சீர சிறப்போடு அவர் ஆட்சி நடத்திக்கிட்டு வந்தார். இந்த கதையை அந்த போஜராஜனுக்கிட்ட அந்த பதுமை சொல்லிட்டு, இப்படிப்பட்ட மகா உத்தமரான விக்ரமாதித்த ராஜா ஆண்ட இந்த அரியாசனத்தில் உனக்கு ஏறுறதுக்கு என்ன தகுதி இருக்கு, நல்லா யோசிச்சு சொல்லும் ஐயா என்ன அப்படின்னு அந்த பதுமை சொன்னிச்சு. அப்போது சாயங்காலம் ஆயிடுச்சு. இனிமேலும் அடுத்த படிக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த போஜராஜன் தன் நீதி வைக்கிய மந்திரியோடு அரண்மனைக்கு திரும்பிட்டான். சரி, அடுத்த பகுதியில் அடுத்த பதுமை சொன்ன கதையை கேட்க போவோமா?